வாஞ்சை நிறைவேறுவது, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. கர்த்தரே நமக்கு வாஞ்சையை கொடுக்கிறார், அவரே அதை நிறைவேற்றியும் தருகிறார். நம்முடைய வாஞ்சை நிறைவேறும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷமாய் இருக்கும். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தெய்வீக பராமரிப்பினாலும் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். நீதிமானின் வாஞ்சையும் கர்த்தருடைய விருப்பமும் ஒத்திருக்கும். நீதிமான் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருப்பான். அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே பிரியமானது. துன்மார்க்கனோ உலக பிரகாரமான நன்மைகளின் மீது ஆசை வைத்திருப்பான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நீதிமானோ தீமையை விட்டு விலகி நன்மையை பற்றி கொள்வான். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 4:5-8 வரை. தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலக வேண்டும். சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு இதை தவிர வேறு குறுக்கு வழி எதுவும் இல்லை. ஆனால் மூடனோ தீமையை விட்டு விலக மறுக்கிறான். இதனால் சஞ்சலமும் இலச்சையும் அடைகிறான். சந்தோஷம் இல்லாமல் கவலையோடு ஜீவிக்கிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறான்.